ஃபர்ஸ்ட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது ஃபிலிம் நியூஸ் ஹோஸ்ட் பண்ணுவதற்க நான் உங்கள் அஞ்சலி. திருப்பதினா லட்டு ஃபிலிம் நியூஸில் வர்றது எல்லாமே ஹிட்டு. சினிமா நட்சத்திரங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்டேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் ஃபிலிம் நியூஸில். மாஸ்க் கிளப்பிருக்கு விஜய் சேதுபதியோட கேரக்டர் போஸ்டர். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் விஜய் சேதுபதி, சிம்ரன், த்ரிஷா, நவாசுதீன் சித்திக் இவங்க எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்க படம் பேட்டை. ஏற்கனவே பேட்டை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஆஃப் ரஜினிகாந்தோடது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். பெரும் எதிர்பார்ப்போட இந்த படம் இருக்கு அப்படின்றதுதான். ஏன்னா இந்த படத்துல விஜய் சேதுபதி வில்லனா நடிக்கிறாரு அப்படிங்கிறதோ ஒரு பிளஸ் பாயிண்ட்னே சொல்லணும். விஜய் சேதுபதியோட கேரக்டர் போஸ்டரை சமீபத்தில் படக்குழுவினர் வெளியிட்டிருந்தாங்க. ஜித்து அப்படிங்கிறதா இந்த படத்தில் விஜய் சேதுபதியோட கேரக்டரும் கூட. ஸோ கையில் துப்பாக்கியோட ரொம்பவே மெரிசல் லுக்கில் இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதியோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்களும் நம்ம விஜய் சேதுபதியான வில்லனை இப்போ கொண்டாடிட்டு வராங்க. காதல் தோல்வி தனக்கு கிடைச்ச ஆசிர்வாதம்னு சொல்கிறாங்க கத்ரீனா கைஃப். பிரபல பாலிவுட் நடிகைகளில் முன்னணி லிஸ்ட்டில் இருக்கிறவங்க கத்ரீனா கைஃப். இவங்க பார்த்திங்கன்னா சமீபத்தில் காதல் தோல்வி அடைஞ்சது தனக்கு ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக இவங்க பார்த்திங்கன்னா ரன்வீர் கபூர் அண்ட் கத்ரீனா கைஃப் ரெண்டு பேரும் ரொம்பவே தீவிரமாக காதலிச்சுட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காகவே ரெண்டு பேரும் அவங்களோட காதலை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லணும். 2016 இவங்களோட காதல் பிரேக்கப்பும் ஆச்சு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ 2 வருஷங்கள் கழித்து தன்னோட காதல் தோல்வி அடைஞ்சது தனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சு போனவங்களோட கோணம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கத்ரீனா கைஃப் காதல் தோல்வியில் இருந்தாலும் இப்போவும் தொடர்ந்து படங்களை நடிச்சுக்கிட்டு வெற்றி ஹீரோயினாக தான் இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி ரன்வீர் கபூர் பார்த்தீங்கன்னா இப்போது பாலிவுட் நடிகையான ஆலியா பட்டை காதலிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த காதலாவது ஆலியா பட்டோடு சேர்ந்து முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். துப்பாக்கி 2 கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாரு ஏஆர் முருகதாஸ். ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் விஜய், காஜல் அகர்வால் இவங்க எல்லாருமே நடிச்சிருந்த படம் துப்பாக்கி. ஸோ இந்த படத்தில் ஆர்மி ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு விஜய். படமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு அப்படின்னே சொல்லணும். இந்த படம் விஜய் கூட கெரியர்லேயும் ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது அப்படிங்கிறதா உண்மை. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன சர்க்கார் படமும் விஜய்க்கு நல்ல வெற்றியாக கொடுத்திருந்தது. இப்போ துப்பாக்கி படத்தோட 2 வரும் அப்படின்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. துப்பாக்கி படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அம்சமான ஒரு கதை, அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கதை. ஸோ துப்பாக்கி 2 எடுக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த கதையை விட இந்த கதை இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதையை இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்க, கரெக்டான கான்செப்ட் அமைஞ்சது அப்படின்னா நிச்சயமாக விஜய் வச்சு துப்பாக்கி 2 படத்தை டைரக்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாரு ஏஆர் முருகதாஸ். உடல் எடையால் பட வாய்ப்புகள் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க ராதிகா ஆப்தே. ராதிகா ஆப்தே ரொம்பவே சர்ச்சையான ஒரு நடிகை அப்படின்னே சொல்லணும். ரொம்பவே கவர்ச்சியான புகைப்படங்களை ஒரு பக்கம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ச்சையான கருத்துக்களையும் அடிக்கடி பேசிட்டு வராங்க. அதே மாதிரி டைரக்டர்ஸ், நடிகர் இவங்க பேர்லாம் ஏற்கனவே பாலியல் புகாரையும் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் இவங்க ஒரு டைரக்டர் பற்றி சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த டைரக்டர் யார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராதிகா ஆப்தேக்காகவே ஒரு டைரக்டர் கதை எழுதி இருக்கிறதாகவும் அந்த கதையில் நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாராம். கதையை கேட்டு தனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தயாரிப்பாளரும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக முன் வந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராதிகா ஆப்தே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கும் போயிருக்காங்க. திரும்பி வரும்பொழுது அதே கதையில் அதே ப்ரொடியூசர், அதே டைரக்டர் இருக்க, ஆனால் ஹீரோயினை மட்டும் மாற்றியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு கேட்டதுக்கு, நீங்கள் அப்போ இருந்த லுக் வேறு, இப்போ உங்களோட எடை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடல் எடை அதிகமாச்சு அப்படின்னா சொன்னால் குறைச்சிக்க போகிறோம், இதுக்காக பட வாய்ப்புகளெல்லாம் இப்படியா தவிர்ப்பாங்கன்னு கேட்குறாங்க ராதிகா ஆப்தே. ஒரு பனி போரே போயிட்டு இருக்கான் தனுஷன் விஷாலுக்கு நடுவில். விஷாலோட தலைமையில் இருக்க தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஒழுங்குமுறை இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்டிஸை தயாரிப்பாளர் சங்கத்தில் உருவாகியிருக்காங்க. அதே மாதிரி எந்த படம் எந்த தேதிக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமிட்டியும் இருக்குது. ஸோ இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா சென்சார்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கான தேதியை இவங்க தான் அறிவிப்பாங்க. அதுக்கு மீறி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா படத்துக்கு ரெட் கார்டு போடப்படும் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார் நடிகர் விஷால். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷ் கொடுக்கப்பட்ட தேதிக்கு முன்னாடியே தன்னோட படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சமீபத்தில் சொல்லியிருக்காரு.
மாரி 2 படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜனவரி மாதம் பேட்ட படமோ அதே மாதிரி அஜித்தோட விசுவாசம் படமோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதனால் கொஞ்சம் முன்னாடியே அதாவது டிசம்பர் இறுதிக்குள்ளவே மாரி 2 படத்தை ரிலீஸ் பண்ணுறதா முடிவு செஞ்சுருக்காராம். இதை கேட்ட விஷால் ரொம்பவே கடுப்பில் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சொன்ன தேதி வேற, ரிலீஸ் பண்ணுற தேதி வேற. ஸோ நிச்சயமாக இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஏற்கனவே விஜய் ஆண்டனி நடிச்சிருந்த திமிரு பிடிச்சவன் படம் தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி ரிலீஸ் ஆன படம், அப்படியே ரிலீஸ் ஆன படத்துக்கு அப்படியே ரெட் கார்ட் போட்டுட்டாங்க. ஸோ இதே விஷயம் தனுஷ்கோ நடக்குமா இல்லை தனுஷோட பின்புலம் இந்த விஷயத்தை அப்படியே மீறுமா அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம கோலிவுட் வட்டாரத்தில் போயிட்டுருக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சை அப்படின்னே சொல்லணும். கவர்ச்சி உடைய அணிஞ்சதுனால 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்களா ஒரு நடிகைக்கு? வழக்கமாக இந்த மாதிரியான விருது விழாக்கள் நடக்குது சினித்துறையில் அப்படின்னா நிச்சயமாக நடிகைகள் எல்லாருமே ரொம்பவே பிரம்மாண்டமான ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. அதே நேரத்தில் ரசிகர்களை கவர்னோ அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கவர்ச்சியான உடைகளையும் அணிஞ்சிட்டு வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விருது விழானா மட்டும் போதும் பார்த்து பார்த்து இவங்க எல்லாரும் ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு வருவாங்க. இதே மாதிரி சமீபத்தில் ஒரு நடிகையும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டதுனால அவங்களுக்கு 5 வருஷம் சிறை தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. யார் அந்த நடிகைன்னு பார்த்தீங்கன்னா எகிப்துல கெய்ரோ அப்படின்ற சர்வதேச விருது விழா நடந்திருக்கு. இந்த மாதிரி கவர்ச்சி உடைய அணிஞ்சிட்டு வந்த அந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்துல இருக்க ராணியா யூசுப். ஸோ இந்த ட்ரெஸ் அந்த விருது விழாவில் ரொம்பவே சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதனால அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா. விசாரணை ஜனவரி மாதம் நடக்கிறது. அந்த விசாரணையில் இவங்க போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாராலையும் ரொம்பவே கவர்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தா நிச்சயமா 5 வருஷம் சிறை தண்டனைன்னு சொல்றாங்க. ஸோ இனிமே விருது விழாவுக்கு போற நடிகைகள் ரொம்ப பார்த்து தான் ட்ரெஸ் போட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு இந்த தண்டனை. ட்ரிப்பிள் வேணா டபுள் போதும்னு சொல்றாரு நடிகர் சிம்பு. சிம்பு இப்போ சுந்தர் சி டைரக்ஷனில் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் வந்தா ராஜாவா தான் வருவேன். தெலுங்கு படத்தோட ரீமேக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேகா ஆகாஷ், கேத்ரின் தெரியசா இவங்க எல்லாரும் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்திலையும் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி மியூசிக் டைரக்ஷனும் பண்ணுறாரு. படத்தோட டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கொடுத்துருந்துச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்கிடையில் சிம்பு தன்னோட அடுத்த படத்தோட அறிவிப்பை தான் சமீபத்தில் வெளியிட்டிருக்காரு. ஸோ அடுத்த படம் கௌதம் மேனன் டைரக்ஷன்ல நடிக்க போறதா சொல்றாங்க. ஏற்கனவே கௌதம் மேனன் டைரக்ஷன்ல வினை தாண்டி வருவாயா படத்துல நடிச்சிருந்தாரு சிம்பு. படமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே காதலர்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாகவும் இருந்துச்சு. சோ இந்த படத்தோட பார்ட் 2 வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த பார்ட் 2 படம் தான் இந்த படமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா சிம்பு டபுள் ரோல்ல நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. ஆரம்பத்துல 3 கதாபாத்திரமா இருந்து இப்ப 2 கதாபாத்திரமா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அன்பானவன், அடங்காதவன், அசராதவன் படத்துல ட்ரிபிள் ரோல்ல நடிச்சிருந்தாரு சிம்பு. ஆனா படம் படுதோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட காரணமா தான் இனிமே ட்ரிபிள் கிடையாது டபுள் மட்டும் தான் இருக்காராம் சிம்பு. தெலுங்கு இயக்குநர்கள் செம்ம கோபத்துல இருக்காங்களாம் சாய் பல்லவி மேல. பிரேமம் படத்து மூலியமா மலையாள இண்டஸ்ட்ரியில அறிமுகமானவங்க சாய் பல்லவி. படம் மலையாளத்துல மட்டுமில்ல தெலுங்கு தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்துச்சு. படத்துல நடிச்ச சாய் பல்லவியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு நடிகையாகவும் மாறியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தபடியா தமிழ்ல தியா அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. படம் அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல. இப்போ மாரி 2 படத்துல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட ஜோடியா NGK படத்துலயும் நடிச்சிட்டு வராங்க. இதுக்கிடையில தெலுங்கு படத்துலயும் கமிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க சாய் பல்லவி. தெலுங்குல வின்சி வர்மா அப்படின்ற பிரபல இயக்குனர் ஒரு கதையை சாய் பல்லவிக்கு சொல்லியிருக்காரு. கதையை முழுசா கேட்டு கதை பிடிக்கல, என்னால இந்த கதையில நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வின்சி வர்மா மட்டும் கிடையாது, தெலுங்குல பிரபல இயக்குநர்கள் நிறைய பேரோட கதையை கேட்டாலும் தனக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கறதுனால உதறி தள்ளிடுறாங்களா சாய் பல்லவி. ஸோ இந்த மாதிரி கதையை கேட்டு பிடிக்கலன்னு சொல்றதுனால சாய் பல்லவி மேல தெலுங்கு பிரபல இயக்குநர்கள் நிறைய பேர் ரொம்பவே கோபத்துல இருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் இணைய போகுதா சேரனன் விஜய் சேதுபதி கூட்டணி. சேரனோட டைரக்ஷன்ல உருவான படங்கள் எல்லாருமே ரசிகர்களோட மனசை தொடுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். காதல், சென்டிமெண்ட் இது எல்லாமே கலந்த மாதிரியான படத்தை கொடுக்குறவர் டைரக்டர் சேரன். ஸோ இவர் அடுத்தபடியா இப்போ பல வருஷங்கள் கழிச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண இருக்காரு. இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிக்க போறதா சொல்றாங்க. கதைக்கு கதை வித்தியாசமான கதாபாத்திரம், நாயகன் மட்டும் இல்லாம வில்லனாகவும் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் விஜய் சேதுபதி கலக்கிட்டு வராரு. ஸோ அந்த வகையில் அடுத்தபடியாக சேரன் படத்தில் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை. ஏற்கனவே சேரன் பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு செக் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சேதுபதி நடிக்க போகிற அந்த கதை என்ன அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் சொல்வார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்புலையும் இருக்குது.
ஒரு வருஷமா எங்க போனீங்கன்னு கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க சனுஷா. ரேணிகுண்டா, நந்தினி இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சவங்க சனுஷா. இவங்க பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில ஒரு குடும்ப பெண்ணா இருந்துட்டு சமீபத்துல ஒரு வருஷமா காணாம போயிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். சோ எங்க போயிருந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப பதிலையும் சொல்லியிருக்காங்க. படிப்புல பிஸியா இருந்ததுனாலதான் நடிக்க வரல அப்படின்றதும், அது மட்டும் இல்லாம இப்ப படிப்பு வேலையெல்லாம் முடிஞ்சதுனால மறுபடியும் நடிக்க வந்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரி இப்ப ரொம்பவே ஹெல்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கு. அதே நேரத்துல நடிகர்கள் எல்லாருமே இப்ப ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி மெனக்கெட்டும் நடிக்கிறாங்க. இந்த சினிமா துறையில நானும் இருக்கிறது ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கதை அம்சம் இருக்கிற படங்கள்ல நடிக்க ஆசைப்படுறதாகவும் சொல்றாங்க. வர கதையிலெல்லாம் நடிக்காம தனக்கு முக்கியத்துவம் இருக்கிற கதையில மட்டும் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஹீரோயினா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த கேரக்டர் படத்துல முக்கியத்துவம் இருக்குன்னா நிச்சயமா அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க சனுஷா. போட்டியில ஜெயிக்க போறது ஷாருக்கானா சல்மான்கானா? ஆனந்த் லால் டைரக்ஷன்ல ஷாருக்கான் நடிச்சுக்கிட்டு இருக்க படம் ஜீரோ. சோ இந்த படத்தோட டீசர் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி பல மில்லியன் வியூஸ் தாண்டி சாதனை படைச்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். படத்துல ஷாருக்கானுக்கு ஜோடியா அனுஷ்கா சர்மாவும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கத்ரீனா கைஃப் முக்கியமான கதாபாத்திரத்திலயும் நடிக்கிறாங்க. படத்துல பாலிவுட் பிரபலங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அப்படிங்கறதா உண்மை. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஷாருக்கான் சல்மான்கான் ரெண்டு பேரும் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. ரெண்டு பேரும் ஈக்குவலா போட்டி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. சோ இந்த டான்ஸ் போட்டியில யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரசிகர்களோட எதிர்பார்ப்பு. ஏற்கனவே ஷாருக்கானுக்கு பல கோடி ரசிகர்கள் இருக்க இதுல சல்மான்கான், அனுஷ்கா சர்மா, கத்ரீனா கைஃப், இன்னும் ஜான்வி கபூர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்கிறதுனால படத்துக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். புது மொழியை கத்துக்கிறாங்களா நடிகை த்ரிஷா? 96 படத்துல நடிச்சு முடிச்சு இப்போ வெற்றி பயணத்துல இருக்காங்கனே சொல்லணும். ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அமெரிக்கால கோஸ்டா ரிகா அப்படின்ற இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க கடற்கரை பகுதியில நல்லா நீந்திட்டு அதுக்கடுத்தபடியா ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியால அப்டேட் பண்ணிருக்காங்க. அந்த கேப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெமோ எஸ்டாஸ் அப்படிங்கிற க்வெஸ்டின் மார்க்கோட போட்டிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பானிஷ் மொழியில எப்படி இருக்கீங்க அப்படிங்கறதுதான். அமெரிக்கா இருக்கிற த்ரிஷா அங்க ஸ்பானிஷ் மொழியில சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டு வராங்களாம். இந்த வார்த்தைகளை இப்ப ரசிகர்கள் கிட்ட ஷேர் பண்ணியும் மகிழ்ந்துட்டு வராங்க. சோ இந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி பதிலையும் கொடுக்குறாங்க. அண்ட் லைக் ஷேரையும் பண்ணிட்டு வர்றது மட்டும் இல்லாம நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க இப்போவோன்னு சொல்றாங்க த்ரிஷாவை. ஜெயராம் விருப்பப்படியே நடந்திருக்கு படத்தோட பூஜை. ஜெயராம் கிராண்ட் ஃபாதர் அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்தோட பூஜை பாத்தீங்கன்னா கொச்சியில இருக்க ஹாலிடே இன் ஹோட்டல் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. சோ இந்த பூஜையில ஏற்கனவே ஜெயராம் விருப்பப்பட்ட மாதிரி மோகன்லால் அண்ட் மம்முட்டி ரெண்டு பேருமே கலந்திருக்காங்க. படத்தோட பூஜையும் சிறப்பா நடந்திருக்கு. சோ இதனால கண்டிப்பா படமும் தனக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும்னு நம்புறாரு ஜெயராம். படத்துல இவர் வயதான தோற்றத்திலையும் நடிக்கிறாரு. திவ்யா அப்படின்றவங்க படத்தோட கதாநாயகியாகவும் நடிக்கிறாங்க. சோ ஜெயராமோட கெரியர்ல இந்த கிராண்ட் ஃபாதர் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நம்புறாராம். லுங்கி கட்டி கல்லு குடிக்க வாங்கன்னு சொல்றாங்க அமலாபால். அமலாபால் இப்போ ரொம்பவே கிளாமர் நடிகையா மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இப்போ ஆடை அது அந்த பறவை போல இந்த படத்துல ரொம்பவே பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில யோகா செய்யறது, வாக்கிங் போறது, இந்த மாதிரி நிறைய புகைப்படங்களை அப்டேட் பண்ணிட்டு வராங்க சோசியல் மீடியாவில். சமீபத்துல கேரளா பகுதியில காட்டுக்குள்ள இருக்க ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லுங்கி கட்டிக்கிட்டு கையில கல்லு பாட்டிலோட இருக்கிற ஒரு புகைப்படத்தை தன்னோட சோசியல் மீடியாவில அப்டேட் பண்ணிருக்காங்க. லுங்கிக்கு ஃபேமஸ் ஆனதுதான் அந்த பகுதியா. அது மட்டும் இல்லாம மீன் சாப்பிட்டுக்கிட்டே கல்லு குடிக்கிறதான் அந்த இடத்தோட ஸ்பெஷலா. நீங்கும் இந்த இடத்துக்கு வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த புகைப்படம் இப்ப சோசியல் மீடியாவில சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதே மாதிரி நிறைய பேரோட முகத்தையும் சுளிக்க வச்சிருக்கு. இருந்தாலும் இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா, அமலாபால இந்த லுக்லயும் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டுட்டு வராங்க. சிறப்பு பயிற்சியை எடுத்துட்டு வராரா தளபதி விஜய்? அட்லி டைரக்ஷன்ல விஜய் தன்னோட 63வது படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல விளையாட்டு பயிற்சியாளரா நடிக்க போறாரு அப்படிங்கறதா உண்மை. சோ இதனால ஏற்கனவே விஜய் செம்ம ஃபிட்டா இருப்பாரு. இன்னும் படத்துக்காக ரொம்பவே வித்தியாசமா டிஃப்ரெண்டான லுக்ல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அட்லி ரொம்பவே சிறப்பான ஒரு பயிற்சியாளரை கூட்டிட்டு வந்திருக்காராம். இந்த பயிற்சியாளர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு நிறைய பயிற்சிகளையும் கொடுத்துட்டு வராரு. உடல் அமைப்புல இன்னும் மாற்றத்தை கொண்டு வர போறாரா தளபதி விஜய். ஏற்கனவே சிறு வயதுல இருந்தே நடிச்சுக்கிட்டு இருந்த விஜய்
விஜய் 1992 வருஷம் பார்த்தீங்கன்னா நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்து மூலயமா ஹீரோவா அறிமுகமானார். இந்த படம் வெளியாகி கிட்டத்தட்ட 26 வருஷங்கள் ஆனதுனால விஜய் ரசிகர்கள் விஜயோட 26 வருஷத்தை கொண்டாடிட்டு வராங்க. 6 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மலையாள இண்டஸ்ட்ரியை கலக்க வந்திருக்காங்க சம்ருதா. மலையாள இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நடிகைகள் திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா நிச்சயமா நடிக்க வரமாட்டாங்க. இதுக்கு அப்படியே விதிவிலக்கா இருக்கிறவங்க தான் சம்ருதா. இவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா பல படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷங்களா படத்துல நடிக்கிறதுல இருந்து விலகி இருந்தாங்க. இப்போ ஒரு வடகன் செல்ஃபி படத்தை டைரக்ட் பண்ண பிரஜித் டைரக்ஷன்ல பீஜு மேனனுக்கு ஜோடியா ஒரு படத்திலயும் நடிக்கிறாங்க. சோ இந்த படத்துக்கு வெறும் 15 நாட்கள் மட்டும்தான் கால் ஷீட் கொடுத்துருக்காங்களா. கணவரோட விருப்பத்துக்கு இணங்க அதே மாதிரி கணவரோட பெர்மிஷன்லயோட தான் இந்த படத்துல நடிக்க வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. சூர்யா ரசிகர்களுக்கு கிடைச்சிருக்கு ஒரு புது அப்டேட். செல்வராகவன் டைரக்ஷன்ல NGK படம் பல நாட்களா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும். படம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து சில பிரச்சனைகள் இருந்ததுனால படத்தோட ஷூட்டிங் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு வருது. சூர்யா ரசிகர்களோ படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்து இந்த நேரத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக முடியாது அப்படின்னு ஏற்கனவே செல்வராகவன் சொல்லியிருந்தாரு. இப்போ சூர்யா ரசிகர்களுக்காக ஒரு புது அப்டேட்டையும் கொடுத்திருக்காங்க. சோ படத்தோட டீசர் December 19 ரிலீஸ் ஆக இருக்கா. இந்த டீசர் கண்டிப்பா சூர்யா ரசிகர்களை குஷிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு செல்வராகவன். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் அப்டேட்டடான நியூஸோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃப்ரம் நியூஸ் சொல்றதா ட்ரெண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இல்லவே இல்லை. டில் தென் இட்ஸ் பை பை, சீ யூ ஃப்ரம் அஞ்சலி.